பொதுவாக அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் திமுகவுக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று பரவலாக ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போது அது மாறியிருக்கிறது. அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணம் அரசு உயரதிகாரிகளிடையே மேலோங்கி இருக்கிறது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் அக்கட்சியினரால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களே அரசு அதிகாரிகளின் மனமாற்றத்துக்கு பிரதான காரணம். யாரும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. முதல்வர் கருணாநிதியின் பெயரால் அவரது குடும்பத்தினர் போடும் உத்தரவுகளை செயல்படுத்தும் நிலையில்தான் ஐஏஎஸ் அதிகாரிகளே இருந்தனர். மிகப்பெரிய குடும்பம் என்பதால் ஏகப்பட்ட அதிகார மையங்கள், முரண்பட்ட உத்தரவுகள், ஆளும் கட்சியினர் அவரவர் பகுதியில் நடத்தும் குட்டி ராஜாங்கத்தை தட்டி கேட்க முடியாமல் ஐபிஎஸ் அதிகாரிகளின் கைகள் கட்டி போடப்பட்டன. ஜெயலலிதா மீண்டும் வந்த பிறகு அதிகாரிகளின் சுதந்திரம் ஓரளவு மீட்கப்பட்டது. ஆனால் சசிகலா குடும்பத்தின் அத்துமீறல்களை தடுக்க முடியவில்லை. பழனிசாமி முதல்வரான பின் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அதிகார வர்க்கம் நீண்ட காலத்துக்கு பிறகு துணிவுடன் களமிறங்கியது. ஊழலில் திளைத்த உயரதிகாரிகள் மீது கை வைக்க முதல்வரின் ஒப்புதலை பெற தேவையில்லை என்ற நிலை உருவானது. தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் அறையிலேயே ரெய்ட் நடந்த வரலாற்று நிகழ்வை நாடு முதல் முறையாக பார்த்தது. சட்டம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி மனசாட்சிக்கு சரி எனப்படுவதை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தலாம் என்ற எழுதப்படாத உத்தரவை இபிஎஸ் அமலுக்கு கொண்டு வந்தார். எதற்கு எடுத்தாலும் சென்னையை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைமை மாறியது. யார் தலையிட முயன்றாலும் பொருட்படுத்த தேவையில்லை என்பதால் கோப்புகள் மீது கலெக்டர்கள், தாசில்தார்கள் வேகமாக முடிவு எடுத்தனர். மக்களுக்கு விரைவாக காரியம் முடிந்தது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சுதந்திரம் காணாமல் போகும் என்று அதிகாரிகள் உறுதியாக நம்புகின்றனர். இப்போதே ஆட்சிக்கு வந்துவிட்டது போல திமுக தலைவர் முதல் மாவட்ட செயலாளர் வரை பேசி வருவது அதிகாரிகள் வயிற்றில் புளியை கரைக்கிறது. எனவே அரசு அதிகாரிகளின் ஆதரவு அதிமுகவை என அடித்து சொல்கிறது கோட்டை வட்டாரம்.